வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மத்தி மீன் குழம்புங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 தக்காளி, சின்ன வெங்காயம் முழுசாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் உப்பு, பூண்டு கொஞ்சம், சீரகம், கடுகு, வெந்தயம், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் கொஞ்சம், நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் கொஞ்சம் ஒரு அரை மூடி எடுத்துக்கோங்க, பால் எடுத்து ஊற்ற போகிறோம், புளி, அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க, சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க, நம்ம முழுசாக வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டில் பாதி பூண்டு போட்டுக்கலாம், ஒரு 7-8 பல்லு. இப்போ பாருங்கள், இது வணங்கிடுச்சு, நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிடலாத. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த 3 தக்காளியை இதில் போட்டு வணக்கிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிடுச்சு, இதை நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வணக்கி எடுத்தோம் இல்லைங்களா, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, இது எல்லாத்தையுமே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க, ஏன்னா மண் சட்டியில் பண்ணிங்கன்னா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிருக்கேன், சூடாகிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை, நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம், பூண்டு 4-5 பூண்டு, நறுக்க வேண்டாம், அப்படியே போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் வணங்கிடுச்சு, மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், மிளகாய்த்தூள், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோங்க, நீங்கள் தேவைக்கேற்ப மாதிரி காரம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு வணக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சாச்சு, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வணங்கட்டுங்க, வேணால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் சைஸில் தாங்க எடுத்திருக்கேன். புளி ரொம்ப புளிப்பாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும் இல்லையா, நீங்கள் யூஸ் பண்ணுறது பழைய புளி புது புளி, அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. இது கொதிக்கிற கேப்பில் நம்ம இந்த தேங்காய் இருக்கு இல்லையா, இதை அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசலில் அடங்கிடுச்சு. இப்போ மீன் ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், மீனில் வந்து நிறையா முட்டை இருந்தது, அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து மிளகாய்த்தூளும் உப்பும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் பரட்டி வச்சுடுவோம். பாருங்கள், மிளகாய்த்தூளும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இனி இதை தோசைக்கல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், தோசைக்கல் வச்சுருக்கேன், சூடாயிருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ இதை போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி தான் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா. பாருங்கள், இப்போ மீன் கொஞ்சம் வெந்துருச்சு. இங்கே தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, அவ்வளோதான். பாருங்கள், இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு நல்லா சூடாகவே குழந்தைகளுக்கு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றணும் இல்லையா, நல்லா கொதிச்சிருச்சு, அவ்வளோதான். மீனும் நல்லா வெந்திருக்கு. ஓ, மல்லித்தலை ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். சிம்பிளி செண்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.